தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே உமது அன்பிற்காக நன்றி. எங்களை வாழ வைக்க நீர் வகுத்த திட்டங்களை எண்ணி வியக்கிறோம் அப்பா. உம் ஞானத்தை நினைத்து அதிசயிக்கிறோம் அப்பா. உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவும் பானமுமாக தந்தீரே நன்றி. இதை முன்குறித்து பாலையில் மன்னா பொழிந்தீரே. உம்முடைய ஞானத்தை எண்ணி வியக்கிறோம் அப்பா. விண்ணக தூதர்களுக்கு கூட இல்லாத பாக்கியமாக இயேசுவின் உடலை உணவாக எங்களுக்கு தந்து எங்களை நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க சக்தி தருகிறீரே நன்றி அப்பா. இயேசுவே ஆண்டவரே மந்தை எமக்காக தன்னுடைய உயிரையே தந்த ஆயரே, உமது உடலை கல்வாரியில் எமக்கான பலியாக ஒப்பு கொடுத்தீரே, எம்மேல் விழ வேண்டிய தண்டனையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே சாமி. என் பாவங்களுக்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே சாமி. எங்களுக்கான விலையாக உம் மாசற்ற இரத்தத்தை சிந்தினீரே நன்றி இயேசுவே. ஒவ்வொரு திருப்பலியிலும் உம்முடைய இந்த பலி மறுநிகழ்வாகிறது என்பதை ஏற்க எங்களுக்கு நம்பிக்கை தாரும். எங்கள் மனித அறிவின்படி மனித சித்தத்தின்படி இது எங்கனும் நிகழும் என்று நாங்களே இருமாந்து போகிறோம் சாமி. அந்த பலியில் தகுதியோடு நாங்களும் கலந்து உம் உடலை தகுதியாய் உண்டால் உம்மை போல் நாங்கள் மாறுவோம், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டும் இயேசுவே. உம்மை உண்டால் உம்மால் நாங்கள் வாழ்வோம் என்ற உண்மை எங்களுக்கு விளங்கச் செய்யும் சாமி. வெண்ணீர அப்பமும் திராட்சை ரசமும் உம் திருவுடலும் திரு ரத்தமுமாக மாறுகிறது எனும் அன்றாட அதிசயத்தை எல்லோரும் நம்பி ஏற்க வரம் தாரும் இயேசுவே. இன்று கூட அநேக இடங்களிலே அது நிஜமான சதையாக மாறுவதையும் நிஜமான இரத்தமாக தெரிப்பதையும் நாங்கள் கண்டு அதிசயித்து போகிறோம் இயேசுவே. இதோ இந்த மனிதர்களை தங்கள் மமதையை விட்டு நம்பும்படியாக முழு அதிசயங்களை இன்று கூட செய்து கொண்டிருக்கிறீரே நன்றி இயேசுவே. திருப்பலியின் மகிமையை உணர்ந்து வாழ்வோர் மனம் தளர்ந்து போகாதிருக்கவும் உம்மை போல் அவர்களும் தங்களையே பிறருக்காக இழக்கும் வலிமை பெறவும் செய்திருளும் இயேசுவே. தூய ஆவியானவரே வாழும் தந்தை அனுப்பிய இயேசுவே, தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற உடனிருந்தீரே. எங்களையும் கண்பாரும். எங்களுக்கான திருவுளம் என்னவென்று காட்டும். அதை எப்படி நிறைவேற்றுவது என கற்றுத்தாரும். அதை நிறைவேற்ற பலமும் சக்தியும் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும் என்பதை நாங்கள் நம்பச் செய்யும். மிகுந்த தயாரிப்போடு ஆண்டவரின் திருவுடலை நாங்கள் உண்ண எங்களுக்கு தெய்வ பயம் தாரும். அம்மா மரியே கண்காணா கடவுளை கைகால் முளைத்தவராக இந்த உலகினில் பிறப்பிக்கும் பாக்கியம் பெற்ற தாயே, இயேசுவை உடலாக உண்ண நாங்கள் பெற்ற அழைப்பினை பொறுப்போடு வாழ வேண்டும், எங்களுக்காக வேண்டும் அம்மா. அவருடைய திருவுடலுக்கு எதிரான அதிசய அவசங்கைக்காய் மன்னிப்பு கேட்கிறோம் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன்.